எல்லாருக்குமே வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு எக்ஸலில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ட்ராப் டவுன் லிஸ்ட்டை வந்து எப்படிப்பா ஆட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் 1 by 1 பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கேளுங்க. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஃபேவரட் ஃபுட் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து ஏகப்பட்ட ஃபுட் லிஸ்ட்டை வந்து ட்ராப் டவுனாக ஆட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய முதல் விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ஃபுட் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு பீல வந்து ட்ராப் டவுனை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஃபேவரட் ஃபுட்டுன்னு போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இன்னொரு ஷீட் இருக்கு இல்லையா, அந்த ஷீட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 3 ஃபுட்ஸையோ 4 ஃபுட்ஸையோ பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதையுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முதல் ஷீட்டில் வந்து ஃபேவரட் ஃபுட் அப்படின்ற செக்ஷன் இருக்குது, ரெண்டாவது ஷீட்டில் வந்து லிஸ்ட் இருக்குது. இப்போ வந்து அதே எக்ஸலில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து டேட்டா அப்படின்ற செக்ஷனில் வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா டூல் அப்படின்றது வரும். அந்த டேட்டா டூலில் வந்து இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டக்கூடிய மாதிரி டேட்டா வேலிடேஷன் அப்படின்ற அந்த ஆப்ஷன் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி ஒரு புது விண்டோ வந்து சின்னதாக ஓப்பன் ஆகும். இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுறது மாதிரி ஸோ இப்போ நான் வந்து டேட்டா வேலிடேஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட செட்டிங்ஸில் வந்து அலோன் இருக்கு இல்லையா, அதை வந்து ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிக்கிட்டு லிஸ்ட் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லிஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணால் நீங்கள் என்ன லிஸ்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்றது கேட்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஃபுட்ஸ் எல்லாம் டைப் பண்ணேன் இல்லையா, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல வந்து ஃபுட் நேம் இருக்குன்னா நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லா காலம்ஸுமே அந்த நேம்ஸோட பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அப்படின்றதில் வந்து வந்துடும். அப்படி வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே செலக்ட் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துட்டு கீழே ஓகேன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் அப்படின்றது அளவுலையுமே சோர்ஸ் வந்து நீங்கள் என்னென்ன லிஸ்ட் ஆஃப் ஃபுட்ஸ் போட்டிங்களோ அது எல்லாமே சோர்ஸில் வந்து உட்காந்துரும். அதுக்கப்புறமா நீங்கள் கீழே ஓகே இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ஃபுட்ஸுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் என்னென்ன ஃபுட்ஸ் நேமை வந்து டைப் பண்ணிங்களோ அது ட்ராப் டவுனாக வந்திருக்கும். ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் டவுன் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போட்டிருக்க ஃபுட்ஸை மட்டும்தான் செலக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஒருவேளை இந்த ட்ராப் டவுன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஆர் நோ கொஸ்டினை மட்டுமே கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட சோர்ஸில் வந்து எஸ் போட்டுட்டு கமா ஒரு ஸ்பேஸ் விட்டு நோ அப்படின்றத டைப் பண்ணிங்கன்னா ஒருவேளை ஃபேவரட்ஸ் ஃபுட்ஸுக்கு பதிலாக நீங்கள் எஸ்ஆர் நோ கொஸ்டின் மாதிரி கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறமா எஸ் ஆர் நோ அப்படின்றது வந்துடும். சப்போஸ் அந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணாமல் மற்ற ஏதாவது ஆன்சர் பண்ணாங்கன்னா கூட அது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து எடுத்துக்காது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக ஏதாவது எரர் வந்தால் கூட டவுட் வந்தால் கூட கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த மாதிரியான சூப்பர் வீடியோவில் அடுத்தவங்களை பார்க்க போகிறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.